हेलो व्यूवर्स इनके नम्बर तस् किचन ड्राई पेपर चिकन एप्पडी पन्नला अप्पडिंगरत वंदु पार्क्क पोरोम। सो इंद वीडियो उंगलुक्कु पिडिच्चिरुंददना लाइक पन्नुंग, उंगलुडैय कमेंट्स शेयर पन्नुंग, मरक्काम सब्सक्राइब पन्नुंग। सो वांग वीडियोक्कुल्ल पोगलाम। सो फर्स्ट ओरु कडायिल कडाई नल्ला सूडानदुम कोंजम धनिया मुळु धनिया अदुक्कप्पुरम 3 टु 4 காஞ்ச மிளகாய் அதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க। ஸோ ஒரு ஸ்பூன் வந்து சீரகமும் ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க। இதமான சூட்ல நல்லா இத வந்து ஃப்ரை பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க। ஸோ இத வந்து நீங்க சூடு ஆறனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல அரைச்சு வச்சுக்கோங்க। அதுக்கு அப்புறம் அதே கடாயில 2 டு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க। இதுக்கு வந்து நம்ம ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கோம், சோ அந்த வெங்காயம் எண்ணெயில போட்டு நல்லா வதக்க விடுங்க। எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஆட் பண்ணுங்க। சோ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும், அதோட கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆயிருக்கும். சோ இதையும் ஆற வச்சு பேஸ்ட் ஆக்கி வச்சுக்கோங்க। சோ இப்போ வந்து நம்ம சிக்கன் வந்து ரெடி பண்ண போறோம். சோ அதுக்கு ஒரு panல 2 டு 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க। எண்ணெய் நல்லா சூடானதுமே ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க। ஸோ இதுக்கு அப்புறம் நான் வந்து இன்னைக்கு சிக்கன் எடுத்துர்க்கேன் க்ளீன் பண்ணிட்டு। ஸோ அந்த சிக்கன் வந்து நம்ம இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இதை நல்லா வந்து நீங்கள் வதக்கி எடுக்கணும். ஸோ நல்லா பிரட்டி விடுங்க இதை। ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த ரா பவுடர் வந்து ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த வெங்காயத்தோட பேஸ்ட்டையும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மசாலா வந்து சிக்கனில் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து அதை நல்லா பிரட்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஒரு அரை கப் இல்லை 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மசாலா ஃபுல்லாகவே வந்து சிக்கனில் மிக்ஸ் ஆகணும். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 1 கப் போல் நான் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா சுண்டி கிரேவி டைப்பாக வரணும், அப்போ தான் வந்து எல்லா மசாலாவும் வந்து சிக்கனோட கலந்து இருக்கும். ஸோ டேஸ்ட்டும் வந்து உங்களுக்கு நல்லாவே வரும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கறி லீவ்ஸ் வந்து நீங்கள் மேலே தூவி விட்டு அதை நல்லா சிக்கனை நல்லா பிரட்டிக்கிட்டே இருங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய சுவையான பெப்பர் சிக்கன் ரெடி. ஸோ நேயர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் சந்திக்கலாம். பாய்.